தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி தலைவர் யுவராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்னா செய்தாரை பொறுத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்ற வான்புகழ் கொண்ட வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப வாழ்பவர் ஜி கே வாசன். இவி கே எஸ் இளங்கோவனின் கடந்த கால அரசியல் வரலாறு தடுமாற்றம் நிரம்பிய தடைப்பட்ட அரசியல் பயணம். எங்கும் எதிலும் எப்போதும் நிலைத்ததும் இல்லை, நின்று பேசியதும் இல்லை. தனக்கு வாயில் வந்ததை பேசிவிட்டு தவறாக பேசிவிட்டோம் என்று மன்னிப்பு கேட்கும் பழக்கம் அவருக்கு அரசியல் வழக்கமாக உள்ளது. நீங்கள் 1988 காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய நடிகர் சிவாஜி கணேசனுக்கு ஆதரவு தந்து காங்கிரஸ் வேட்பாளரை வென்று சட்டமன்றத்தில் நுழைந்தீர்கள். தங்களின் நடவடிக்கையால் அப்போதைய சபாநாயகர் பி ஹெச் பாண்டியனால் சபையை விட்டே ஓரங்கட்டப்பட்டீர்கள். பிறகு சிவாஜி உங்களால் அதல பாதாளத்திற்கு சென்றதை நாடே அறியும். 2000 அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தங்களை அங்கீகரிக்காத காலத்தில் மறைந்த சுலோச்சனா சம்பத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தங்களை நியமிக்க சோனியாவிடம் பேசி பெற்றுத்தந்த தலைவர் மூப்பனார் என்பதை நீங்களும் மறந்துவிட்டீர்கள், உங்கள் நாக்கும் மறந்துவிட்டது. 2001 நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் உதவியை நாடியதை மறந்துவிட்டு பேசுவதா? 2004 நீங்கள் போட்டியிட்ட போது வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டு உங்களுக்காக வாக்கு சேகரித்த போது கைகூப்பி வாசனின் பின்புறம் நின்றதை மறந்துவிட்டு பேசுவதா? 2009 உங்களுடைய தோல்விக்கு பிறகு மத்திய அமைச்சராக இருந்த ஜி கே வாசன் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள செல்லும் போது தங்களையும் உடன் அழைத்து சென்று தங்களை காரின் முன் இருக்கையில் அமர வைத்து அழைத்து சென்றதையும், நிகழ்ச்சியில் அவருடன் தாங்கள் பங்கேற்கும் போது பத்திரிகையாளர்களே தங்களுடைய பெயரை போட தயங்கிய தருணத்தில் தங்களையும் முன்னிறுத்தி அழகு பார்த்த பெருமை தலைவர் வாசன் என்பதை மறந்துவிட்டீர்களா? 2014 ஜி கே வாசன் அவரது வீட்டில் பத்திரிகையாளர்களை சந்தித்துக் கொண்டிருந்த போதே, எங்கு நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸில் ஐக்கியமாகி விடுவீர்களோ என்று காங்கிரஸ் தலைவர் பதவியை சோனியா காந்தி கொடுத்த போது அதை எங்கள் தலைவர் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்ததை இப்போது நினைவு கூற விரும்புகிறேன். நீங்கள் பங்கேற்ற அனைத்து தேர்தல்களிலும் வாசன் தேர்தல் பிரச்சாரம் செய்து உங்கள் வெற்றிக்கு வழிவகுத்ததை இன்று நினைவு கூற விரும்புகிறேன். 2017 உடல்நிலையை காரணம் காட்டி ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக உங்களை எப்படி தலைவர் பதவியை விட்டு நீக்கினார்கள் என்பது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் இன்று தமாக தலைவர் வாசன் உலகமே போற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிகராக அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதன் வெளிப்பாடுதான் உங்களை இப்படி உளர வைக்கிறது. தங்கள் தொகுதிக்கு அருகிலேயே 1000 பேர் கூடிய பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை பார்க்காத நீங்கள் எப்படி தொகுதியில் மக்கள் படும் துயரங்களை பார்க்க முடியும்? நாட்டு மக்களுக்கு தாங்கள் எப்படி பட்டவர் என்பது நன்கு தெரியும். தங்கள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இனியாவது இது போன்ற தரம் தாழ்ந்த செயல்களை செய்யாமல் உடல்நிலையை நன்கு கவனித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறேன். நிலை தடுமாறி செய்தியாளரிடம் பேசிய காரணத்தால் என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமலே உளறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உளறலே கடைசியாக இருக்கட்டும். இனியும் தமாக தலைவர் வாசன் பற்றி பேசுவதை இவிகேஎஸ் இளங்கோவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இனியாவது தங்கள் வயதுக்கேற்ப மரியாதையோடும் பண்போடும் பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யுவராஜா கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.